லிபரி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிருப்பவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளரும் நாகப்பட்டினம் சட்டமன்ற உறுப்பினருமான திரு ஆளு ஷனவாஸ் அவர்கள். வணக்கம். வணக்கம். பெரியார், திருவள்ளுவர், பிற்படுத்தப்பட்டோர், தலித் மக்கள் குறித்து இழிவாக பேசிய நபர் கைது செய்யப்பட்டிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க, உங்கள் முதல் கட்ட கருத்து என்ன? எப்படி பார்க்கிறது, ரொம்ப இந்த ஊடகங்கள் அதை வெளிப்படுத்துகிற விதத்தை பார்த்தால் ரொம்ப வேதனையாக இருக்குது. ஏதோ ஆன்மீக சொற்பொழிவாளர் கைதான். ஆன்மீக சொற்பொழிவாளர்னால் நம்ம வந்து பார்த்த சொற்பொழிவாளர்கள் நிறைய இருக்காங்க, சுகி சிவம் போன்றவர்கள், நெறியோடு பேசக்கூடியவர்கள், எந்த மக்களையும் இழிவாக பார்க்காமல் எல்லோரையும் சமமாக பார்த்து எல்லா மக்களுக்கும் அறநெறிகளை போதிக்கக்கூடியவர்கள். ஆன்மீக சொற்பொழிவாளர்களை நம்ம பார்த்துருக்கோம். இவர் பேசுனதெல்லாம் ஆன்மீக சொற்பொழிவா? இது என்ன சொற்பொழிவு? இது முதல்ல இது சொற்பொழிவா? இழிவு, இழிவு செய்திருக்கிறார். எல்லா தரப்பையும் இழிவு செய்திருக்கிறார். அம்பேத்கரை வந்து அவ்வளவு கொச்சையாக பேசுகிறார். பட்டியலின மக்கள் குறித்து அவ்வளவு இழிவான சொற்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள் குறித்து அவ்வளவு இழிவான பேச்சு, முஸ்லீம்கள் குறித்து, கிறித்தவர்கள் குறித்து, இவங்கெல்லாம் அந்த நாட்டை சார்ந்தவர்களை இல்லைன்னு டிக்ளேர் பண்ணுறார். இவ்வளவு மோசமாக பேசக்கூடிய ஒருத்தர் திருவள்ளுவர் குறித்து அவ்வளவு வன்மம், அப்போது இவ்வளவு வெளிப்படையாக பேசியிருக்கிறாரு. இன்னைக்கு பேசுனது இல்லை, இதெல்லாம் இது காலங்காலமாக அவங்க எல்லாரும் பேசுகிறது தான். யாராவது இதை கண்டித்து வலதுசாரிகள் வந்து ஒரு அறிக்கை விட்டு பார்த்துருக்கீங்களா? இப்படி ஒரு பேச்சு வேற யாராவது பேசியிருந்தார், திருவள்ளுவரை இவ்வளோ கொச்சப்படுத்தியிருந்தால் இன்றைக்கி என்ன நடந்திருக்கும்? அம்பேத்கர் குறித்து வேற யாராவது இப்படி பேசியிருந்தால் என்ன நடந்திருக்கும்? அப்போ இங்கே இருக்கக்கூடிய பெரும்பான்மை மக்கள் குறித்து இவ்வளவு வன்மத்தை வேற யாராவது கக்கியிருந்தால் என்ன நடந்திருக்கும்? எவ்வளவு பெரிய ப்ரொபகண்டா வந்து பிஜேபியை எடுத்து பண்ணியிருக்கோம். ஆர்எஸ்எஸ் வந்து அதை எப்படியெல்லாம் வந்து சித்தரிச்சிருக்கும், எவ்வளோ தவறாக சித்தரிச்சிருக்கும். பேசாததையே பேசியதாக சொல்கிறவங்க, அல்லது வேறு ஒரு பொருளில் பேசினதை திரித்து இனப்படுகொலைக்கு அழைப்பு விடுத்தார்னு சொல்லி கொச்சப்படுத்தக்கூடியவங்க, அதை திரித்து வந்து ஒரு போலரைசேஷன் பண்ண துடிப்பவர்கள், இவ்வளவு வெளிப்படையாக ஒரு ஆர்எஸ்எஸ்காரர், ஒரு விஹெச்பி தலைவர், சும்மா ஏதோ ஒரு தொண்டர் கிடையாது, அந்த இயக்கத்தை வழிநடத்தக்கூடிய பொறுப்பில் இருந்தவர், இப்போதும் இருந்து கொண்டிருப்பவர், ஊறி திளைத்த ஒரு ஆர்எஸ்எஸ்காரர், ஊறி திளைத்த ஒரு பிஹெச்பியினுடைய ஒரு முக்கியமான முன்னணி முகம், பிஜேபியினுடைய முக்கியமான ஆதரவாளர். அப்போ இப்படிப்பட்ட ஒருத்தரை வந்து இப்படி பேசியிருக்காரு, அண்ணாமலை எங்கேயாவது அதை கண்டிச்சிருக்கிறாரா? இன்னும் சொல்லப்போனால் இப்போ அவர் கைது செய்யப்பட்டதை வந்து அவரை காப்பாற்றுவதற்கு போய் பிஜேபி லீகல் டீம் போய் கோர்ட்டில் நிற்கிது. அவருக்கு வந்து முதியவர், உடல்நிலை சரியில்லை, அவருக்கு அப்படி செலவு கொடுக்கணும், இப்படி செலவு கொடுக்கணும்னு போய் நீதிமன்றத்தில் நீதிபதி முன்னால் முறையிட்டு கொண்டிருப்பவர்கள் யாருன்னா, இந்த மதவரி பிடித்த ஒரு தீவிரவாதிக்கு ஆதரவாக போய் நிற்கிறது பிஜேபி லீகல் டீம். அப்போ நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்க? யாரை காப்பாற்ற போறீங்க? அவர் யாரை இழிவுபடுத்தியிருக்காரு? இன்னொரு பக்கம் அம்பேத்கரை நாங்கள் தான் கொண்டாடுறோம், அம்பேத்கருக்கு நாங்கள் தான் செலவு வச்சோம், அம்பேத்கர் தான் எங்கள் தலைவர்னு ஒரு பக்கம் பேசுறீங்க. திருவள்ளுவர் வந்து அவர் பெரிய முனிவர், திருவள்ளுவர் காவியெல்லாம் உடுத்து இன்னொரு பக்கம் எங்கள் ஆளுன்னு காட்டுறீங்க. ஒவ்வொன்றையும் வந்து நாங்கள் தான் தலித் மக்களுக்கு உரிமை கொடுத்தோம், நாங்கள் தான் வந்து பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கானவர், நாங்கள் தான் இந்து மக்களுக்கானவர்னு ஒரு பக்கம் சித்தரிக்கிறீங்க. இன்னொரு பக்கம் நீங்கள் யாரையெல்லாம் பட்டியல் போடுறீங்களோ அவ்வளவு பேரையும் இழிவுபடுத்திய ஒருத்தரை காப்பாற்றுறதுக்கு போய் நீதிமன்றத்தில் நிற்கிறீங்க. அப்போ ஊடகங்கள் ஆன்மீக சொற்பொழிவாளர் கைதுன்னு ஏன் போடுறீங்க? ஒரு மதவெறி பிடித்த தீவிரவாதி கைதுன்னு போடுங்க, ஒரு ஆர்எஸ்எஸ்காரர் கைதுன்னு போடுங்க, ஒரு விஹெச்பி தலைவர் கைதுன்னு போடுங்க, எங்கேயாவது ஒரு விசிகேக்காரன் எங்கேயாவது ஒரு தப்பு பண்ணிட்டா, ஒரு தொண்டர் எங்கேயாவது தப்பு பண்ணிட்டா விசிகே பிரமுகர் கைதுன்னு போடுறீங்க, திமுக காரன் எங்கேயாவது போய் ஒரு தப்பு பண்ணிட்டா, ஒரு தொண்டன் தப்பு பண்ணிட்டா திமுக பிரமுகர் கைது, அந்த தவறான செயலில் ஈடுபட்டார், இந்த தவறான செயலில் ஈடுபட்டார்னு தலை போடுறீங்க. காங்கிரஸ்காரர் யாராவது பேசிட்டா அந்த இயக்கத்தின் பேரை குறிப்பிட்டு, கட்சி பேரை குறிப்பிட்டு தான் அடையாளப்படுத்துறீங்க. ஆனால் இங்கே ஒரு தலைவரே, ஒரு இயக்கத்தை நீண்டகாலம் வழிநடத்திய ஒரு மூத்த தலைவர், அவர் சும்மா யாரோ இல்லை. விஹெச்பிங்கிறது எப்படிப்பட்ட அமைப்பு, யாருன்னு கீழே வருது, அது சங் பரிவார அமைப்பு, எல்லாமே எல்லாருக்கும் தெரியும். அப்போது இப்படி ஒருத்தர் சிக்கியிருக்கிறாரு, அவரை கைது பண்ணணும் அவங்க சொல்லலை, கைது பண்ணது சரின்னு சொல்லலை, கைது பண்ணது கூட போய் நீதிமன்றத்தில் முறையிட்டு அவருக்கு ஆதரவாக போய் நிற்கிறாங்கன்னா, இவங்க எல்லார் கருத்தும் இதுதான் அர்த்தம். மணியன் பேசிய கருத்து என்பது அவருடைய சொந்த கருத்தல்ல, அதுதான் பிஜேபியின் கருத்து, அதுதான் ஆர்எஸ்எஸ்இன் கருத்து, அதுதான் விஹெச்பியின் கருத்துன்னு அர்த்தம். இப்போ முதியவரை கைது பண்ணது வந்து கண்டிக்கத்தக்கதுன்னு பாஜகவினரே வந்து சமூக வலைதளங்களை பதிவிடுறதை பார்க்க முடியுது. இதற்கு முன்பாக ஒரு பதிப்பாளர் வந்து கைது செய்யப்பட்டார். அப்போ திமுக ஆட்சியில் வந்து கருத்து சுதந்திரம் இல்லையான்ற ஒரு கேள்வியும் வருது. இப்போ உதயநிதி ஸ்டாலின் வந்து சனாதன தர்மத்தை குறித்து அவர் பேசுகிறாரு, அப்போ அவருக்கு அவரையும் கைது பண்ணலான்ற ஒரு கேள்வியும் முன்வைக்கிறாங்க. அதை பற்றி உங்களுடைய, எந்த தலைவரை இழிவு செய்து உதயநிதி பேசினார், எந்த மக்களை இழிவு செய்து உதயநிதி பேசினார், எந்த தரப்பை இழிவு செய்து உதயநிதி பேசினார்? அவர் ஒரு கருத்தியல் ரீதியான கருத்தை முன்வைத்தார். அது ஆண்டாண்டு காலமாக முன்வைக்கப்படுகிற கருத்து, அது அம்பேத்கர் முன்வைத்த கருத்து,
அது பெரியார் முன்வைத்த கருத்து, அது அண்ணா முன்வைத்த கருத்து. வழி வழியாக இந்தியாவில் அந்த கருத்து இந்த கருத்துன்னு ரெண்டு கருத்து இருக்குது. அந்த பக்கம் ஒரு கருத்து வைப்பாங்க, இந்த பக்கம் ஒரு கருத்து வைப்பாங்க. இது நீண்ட காலமாக நடக்குது. திராவிடத்தை ஒழிப்போம்னு அவங்க பேசுறது இல்லையா, காங்கிரஸ் இல்லாத இந்தியான்னு அவங்க பேசுறது இல்லையா. தங்களுக்கு எதிர்நிலையில் இருக்கக்கூடிய கருத்தை எதிர்ப்பது ஒழிப்பது என்று பேசுவது என்பது இங்கே இருக்கக்கூடிய ஒரு மரபு தான் அது. அந்த மரபின் தொடர்ச்சி தான் அவர் பேசியிருக்காரு. அவர் எந்த மக்களை இழிவுபடுத்தினார், இழிவுபடுத்துகிற கோட்பாட்டை கேள்வி எழுப்பினார். மக்களை இழிவு செய்கிற கோட்பாடு குறித்து அவர் கேள்வி எழுப்பினார். இது மக்களை தலைவர்களை இழிவு செய்வது. வள்ளுவரை இழிவு செய்திருக்கிறார், அம்பேத்கரை இழிவு செய்திருக்கிறார், ஆர்பிவிஎஸ் மணியன் பேசியிருப்பது முழுக்க முழுக்க இழிவு. அது இழிவு கிடையாது, அது எதிர்ப்பு. அனந்த்நாக் என்ற இடத்துல வந்து மூன்று இராணுவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காங்க. நேற்று மணிப்பூரில் வந்து ஒரு எஸ்ஐ சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காரு. இதற்கு மத்தியில் பிரதமர் மோடி அவர்கள் வந்து G20 மாநாடு நிறைவு செய்ததனுடைய கொண்டாட்டத்தில் வந்து இருந்திருக்காருன்னு சொல்லி விமர்சனங்கள் எழுந்திருக்கு. அதை பற்றி உங்களுடைய பார்வை. அதாவது காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் எல்லையில் ஒரு பிரச்சனைனா, காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் யாராவது இராணுவ வீரர் கொல்லப்பட்டால், காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் வந்து இந்த நாட்டின் பகுதிகள் பிற நாடுகளால் ஆக்கிரமிக்கப்பட்டால், வலிமையான ஒரு பிரதமர் இல்லாததான் இதுக்கு காரணம். நம்முடைய மீனவர்கள் வந்து படுகொலை செய்யப்பட்ட போது, இலங்கை இராணுவத்தால் படுகொலை செய்யப்பட்ட போது இங்கே வந்து மோடி என்னதமா பேசினார், இதெல்லாம் வந்து ஏன் நடக்குது, மீனவர்கள் மீது தாக்குதல் ஏன் நடக்குது, டெல்லியில் வலிமையான பிரதமர் இல்லை, ஒரு நல்ல வலிமையான பிரதமர் இருந்திருந்தால் இதெல்லாம் நடக்குமா, மீனவர்கள் மீது தாக்குதல் நடக்குமா அப்படின்னு கேள்வி கேட்டார். அப்போ நம்ம இராணுவ வீரர்கள் கொல்லப்படுறாங்களா, அது வலிமையான பிரதமர் இல்லை, வலிமையற்ற மன்மோகன் சிங் பிரதமராக இருப்பதனால்தான் இதெல்லாம் நடக்குது, நாங்கள் வந்தால் இதெல்லாம் நடக்காதுன்னார். இன்னைக்கு 9 ஆண்டுகள் ஆகுது, எவ்வளவு இராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. அவன் வந்து நம்ம நாட்டு இடத்தை பிடிச்சி பேர் வச்சு வீடு கட்டி எல்லாமே பண்ணிட்டான். சீனா அருணாச்சல பிரதேசம் உள்ளிட்ட எல்லைப்பகுதிகளில் உள்ள புகுந்து வீடு கட்டிக்கிட்டு இருக்கான், உள்ள புகுந்து இடத்துக்கு பேர் வச்சுக்கிட்டு இருக்கான். இவர் இந்தியாவை பாரத்ன்னு மாத்தி பேர் வச்சுக்கிட்டு இருக்காரு, அவன் இந்தியாவினுடைய பகுதிகளுக்கு பேர் வச்சுக்கிட்டு இருக்கிறான். அதை கேட்க துப்பு இல்லை. சீனா என்கிற பெயரை உச்சரிக்கவே மோடிக்கு வந்து இன்னைக்கு அச்சம். இன்னொரு பக்கம் G20 மாநாடு, அது ஒரு டேர்ம்ல வந்துகிட்டு இருக்கோம். இந்த முறை இவர்களுக்கு, அடுத்த முறை அவர்களுக்குன்னு இந்தியாவை விட சிறிய நாடுகள்லாம் இந்த மாநாடு நடத்தி இருக்குது, இன்னும் சிறிய நாடுகள் இந்த மாநாடு நடத்த போகுது. அதனால அந்த டேர்ம்ல நமக்கு வந்த வாய்ப்பு இது. அது என்னவோ மோடி போய் வாங்கிட்டு வந்த மாதிரியும், அது என்னவோ மோடியினுடைய தலைமைக்கு கிடைத்த வெற்றி மாதிரியும் ஒரு பக்கம் வந்து அதை பரப்புரை செய்வதற்கு என்ன அவசியம் வந்துச்சு. அங்கே மாநாட்டுக்கு நம்ம பட்ஜெட்டில் கொடுத்த நிதி வேற, இன்னைக்கு அவங்க செலவு பண்ணியிருக்கிறது வேற, பல மடங்கு, 3000 கோடிக்கு மேலே எக்ஸ்ட்ரா செலவு பண்ணியிருக்காங்க. செலவாவது முறையாக நடத்தப்பட்டிருக்கான்னு கேட்டால் அது பெரிய ஸ்கேம்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த மாநாட்டு மண்டபத்திலேயே மிகப்பெரிய அளவுக்கு தண்ணீர் தேங்கி மழையில் தேங்கி ஒரு முறையான ஏற்பாடு இல்லாமல் எல்லாம் சொதப்பி போச்சு. அதுக்கப்புறம் பத்திரிகையாளர்களை யாரையும் சந்திக்க விடலைன்னு பைடன் போய் வெளிநாட்டில் போய் இந்தியாவை பற்றி குறைபட்டு கொள்ளக்கூடிய சூழல் உருவாயிருக்கு. இந்தியாவில் வந்து மத சுதந்திரம் இல்லை, பத்திரிகை சுதந்திரம் இல்லை, இதை நான் மோடிட்டே ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு சொல்லி அவர் வந்து அங்கே வெளிநாட்டில் போய் சொல்லக்கூடிய அளவுக்கு நீங்கள் வந்து இந்த நாட்டின் மானத்தை கீழறக்கியிருக்கீங்க. இந்த அப்போ இன்னொரு பக்கம் நம்முடைய இராணுவ வீரர்கள் கொல்லப்படுறாங்க, அந்த மோசமான பின்னடைவை சந்தித்த மாநாட்டுக்கு வெற்றி கொண்டாடத்தை செஞ்சுட்டு இருக்கீங்க. இதுதான் பிஜேபியினுடைய அரசியல். அவங்க தேசபக்தி என்பதை முழக்கமாக முன்வைப்பார்கள், தங்களை தேசபக்தர்களாக காட்டிக்கொள்வார்கள், ஆனால் இராணுவத்திற்கு துரோகம் செய்வார்கள். இராணுவத்துக்கு இன்னைக்கு வந்து இவர்கள் செய்கிற துரோகம் தான் பெரிய துரோகம். ஒவ்வொன்றா வெளியே வருது, இராணுவத்தின் மீதான தாக்குதலை தங்களுடைய கட்சியின் வளர்ச்சிக்காக தேர்தலுக்காக பயன்படுத்திக் கொள்வார்கள். உண்மையிலே இராணுவத்தின் மீதோ இந்த நாட்டின் மீதோ அவர்களுக்கு அக்கறை கிடையாது என்பதுதான் இந்த காட்சிகள்லாம் எடுத்துரைக்குது. அமைதி பூங்கவனம் தமிழ்நாட்டில் வந்து மதம் முதல் உருவாக்கத்தான் ஆளுநரவையை வந்து அனுப்பியிருக்காங்கன்னு சொல்லி இப்போ காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவரும் வழக்கறிஞருமான கபில் சிபல் ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கிறாரு. இதற்காக பிரதமர் மோடி அவர்களும் அமித்ஷா மன்னிப்பு கேட்கணும் தமிழ்நாட்டு மக்கள் கிட்ட அப்படின்னு அவர் சொல்றாரு. அதை பத்தி உங்களுடைய பாருங்க. தமிழ்நாட்டில் மத மோதல்களே கிடையாது என்பதுதான் இந்த மண்ணினுடைய சிறப்பே. இது ஒரு மத நல்லிணக்க மண். இப்போதான் வேளாங்கண்ணி பேராலய திருவிழா நடந்து முடிஞ்சு, 80 விழுக்காட்டுக்கு மேல் இந்து மக்கள் வந்து கலந்து கொண்டார்கள். அந்த பேராலயத்தினுடைய அதிபர் என்கிட்ட பகிர்ந்துகிட்டார், வந்த மக்களில் 100,000,000 மக்களில் 80 விழுக்காடு பேர் இந்து மக்கள். அப்போ கிறிஸ்தவர்களே வந்து ரொம்ப குறைவாக தான் வந்திருக்காங்க, இருக்கிற கிறிஸ்தவர்கள் வந்திருக்காங்க, ஆனால் பெரும்பான்மையாக வந்தவர்கள் அந்த இந்து மக்கள் தான். அந்த அளவுக்கு ஒரு நல்லிணக்கம் தழைத்திருக்கிற மண். கோயில் திருவிழாவில் போய் இஸ்லாமியர்கள் பங்கேற்கிற காட்சியை பார்க்குறோம், இஸ்லாமியருடைய விழாவில் இந்து மக்கள் வந்து மரியாதை செலுத்துகிற காட்சியை பார்க்குறோம், இஸ்லாமியர்களுக்கு பரிவட்டம் கட்டி விடுற காட்சியை பார்க்குறோம் தமிழ்நாட்டில். இந்த அளவுக்கு சமூக நல்லிணக்கம் மத நல்லிணக்கம் பூத்து குலுங்குகிற ஒரு மண்ணில் ஊர் ஊராக போய் நடைபயணம் நடந்து இன்னைக்கு அண்ணாமலையை ஒரு கருவியாக பயன்படுத்தி மத வன்முறைகளை தூண்டுறது, இன்னைக்கு ஆர்பிவிஎஸ் மணியன் பேசினது அதற்கான ஒரு சான்று தானே, அவருக்கு ஆதரவாக போய் பிஜேபி நிற்கிறது அதற்கான சான்று தானே. இப்போ கபில் சிபல் சொன்னது உண்மையாக இருக்குல்ல, கபில் சிபல் சொன்ன வார்த்தை அடுத்த நாளே இன்னைக்கு புரூவ் ஆயிடுச்சு பாருங்க.
அப்ப எவ்வளவு பெரிய திட்டத்தோடு இவர்கள் களத்தில் நிற்கிறார்கள் அப்படிங்கறத பார்க்கணும். நடைபயணம் போறார் தமிழ்நாடு பூரா. தமிழ்நாட்டினுடைய மண்ணின் வளர்ச்சிக்கு ஏதாவது முழக்கத்தை முன் வச்சிருக்காரா? தமிழ்நாடு சட்டமன்றம் முன்வைத்திருக்கிற சட்ட முன் வடிவுகள் குறித்து வரவேற்று ஏதாவது கருத்து சொல்லியிருக்காரா? எங்கேயாவது ஒரு இடத்தில் தமிழ்நாட்டுக்கான சட்டத்தை தான் தமிழ்நாடு சட்டமன்றம் ஏற்றுது, தமிழ்நாட்டுக்கான தீர்மானத்தை தான் தமிழ்நாடு சட்டமன்றம் ஏற்றுது. எல்லா கட்சியினுடைய ஆதரவோடு, ஒருமித்த கருத்தோடு, ஒரு கட்சி மட்டுமல்ல எல்லா கட்சியும் சேர்ந்து. ஆனா பிஜேபி அதை பத்தி எங்கேயாவது ஆதரிச்சு பேசியிருக்கா? ஒரு சட்ட முன்வடிவு கொடுத்தாது, பேசாது. அப்ப நீங்க என்ன தமிழ்நாட்டுக்கான கட்சி? அப்புறம் என் மக்கள் என் மண்ணுன்னா என்ன மண்ணு? நம்ம மதுக்கூர் ராமலிங்கம் தான் சொன்னாரு, மக்கள் வாயில மண்ணள்ளி போடுறது அதுதான் இவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. என் மண் என் மக்கள்னா மக்கள் வாயில மண்ணள்ளி போடுற வேலையை வந்து பிஜேபி பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்போ தமிழ்நாட்டில் வந்து ஒரு மத நல்லிணக்க அட்மாஸ்பியர் இருக்குது, அதை கெடுத்து அதில் மண்ணை அள்ளி போடுவதற்கான யாத்திரையை அண்ணாமலை செய்கிறாரு. தமிழ்நாடு அரசு விழிப்போடு இருந்து இது போன்ற சக்திகளை உடனடியாக கைது செய்யணும். ஏரகமா கச்சேரியில் ஒரு பிரச்சனை, ஏற்பாடு குறைபாடு, எல்லாரும் அதை சுட்டி காட்டுறாங்க, அது சரி செய்யப்படணும்னு சொல்கிறாங்க, இனிமேல் இப்படி நடக்கக்கூடாதுங்கிறாங்க, இப்படி தவறிழைத்தவர்கள் மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு எல்லாரும் ஒத்த குரலில் பேசுகிறோம். இதுல வந்து அவர் வந்து தப்பு செய்யல, இது அப்படி நடக்கல, இப்படி நடக்கலன்னு யாரும் இங்க சால்ஜா பேசல, எல்லாருமே ஒத்த குரல்ல மக்கள் அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறார்கள், டிக்கெட் வாங்கி வந்தவங்களுக்கு உரிய இழப்பீடு கொடுக்கணும், இனிமேல் இப்படி நடக்காம பாத்துக்கணும், இப்படி நடத்தியவர்கள் மேல் நடவடிக்கை எடுக்கணும் எல்லாரும் சொல்றோம். எல்லாரும் இப்படி சொல்லிட்டு இருக்கும் போது பிஜேபி மட்டும் எப்படி சொல்லுது? அவர் மதவாதி, அவர் முஸ்லீமு, இந்துக்கள் எல்லாம் இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி அப்படியே ஒரு மதத்தின் அடிப்படையில் அதை திருப்புறாங்க பாருங்க, எவ்வளவு பெரிய கொடூரம் இது. அப்ப எல்லாவற்றையும் தமிழ்நாட்டில் மத ரீதியாக சித்தரித்து ஒவ்வொரு நாளும் ஒரு பக்கம் ஆர்பிஎஸ் மணியும் பேசுறாரு, இன்னொரு பக்கம் எஸ்ஆர் சேகர் பேசுறாரு, எல்லாமே திட்டமிட்டு நடக்குது பாருங்க. ஒரு பக்கம் அண்ணாமலை போய் உமிழ்றாரு எல்லா சமூகங்களின் எதிராக. அப்போ இது திட்டமிட்டு நடக்குது, இது உடனடியாக அரசு விழிப்போடு இருந்து உடனடியாக கைது செய்யணும். ஆர்பிஎஸ் மணியும் கைது செய்யப்பட்டிருக்கிறார், அடுத்தடுத்து இப்படி பேசியவர்கள் எல்லாம் கைது செய்யப்படணும். நன்றி.